வணக்கம், இது உங்கள் சாரா குக் அண்ட் ஃபிட். நாம் இன்றைக்கி மீன் குழம்பு சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, மறக்காமல் பாருங்கள். ஒரு பானையில் ஊற வச்ச புளியை சேர்த்துக்கணும். இப்போ அதோட கொஞ்சமாக இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் கையிலையும் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இந்த குழம்புக்கு இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். கல்லுப்பு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்ப இதுல மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இது நான் வெறும் மிளகாத்தூள் முதல்ல சேர்க்கிறேன். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கையிலே திரும்பவும் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாறை மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க, போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை மீன் குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் இந்த மீன் குழம்பு செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாரா குக் அண்ட் ஃபிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.